Hi, hello guys. You are watching Tamilan Tech Pro. So, if you subscribe and bell icon click panikonga. Hi, hello guys. Welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா how to make 3D subscriber and bell button. So, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், நான் own subscriber bell button யூஸ் பண்ணனும், own subscriber நான் யூஸ் பண்ணனும். So, என்னோட சேனலுக்கு என்னோட subscriber not 3D effect level னு சொல்லி கேட்டாங்க. 3D effect la panna PC venuma Mac venuma neriya per comment panidanga mobile liye 3D effect la enakku therinja material na kaamikren so andha method la neenga kandipa pathina andha method and andha material la pathina kandipa ungala 3D effect la ungala channel own video subscriber tune panna mudiyum so enakku subscriber tune solli dhaan palakum so subscriber intro nu kuda sollalam subscriber channel intro kuda sollalam namba eppadi channel intro nu pathina or video neenga open panninga starting la unga channel name கீழே subscribe பண்ணுங்க bell button இருக்கும் அது எப்படி நம்ம 3D எஃபெக்ட்ல பண்ண முடியும் சோ அதெல்லாம் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியும் அதுக்கு மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நான் சொல்ற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு and மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் அது பார்த்தாலே வேற லெவல்ல இருக்கும் உங்க சேனல் நார்மலா பார்க்கணும்னா subscribe பண்ணிட்டு போவாங்க சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா how to make 3D subscriber and bell button வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் let's go Hi, hello guys, welcome back to my channel. So, we will see video in So, 3D subscriber bell button. So, that's what we will see. That's what we will see. First, I gallery. Gallery all mobile image. So, this is download video description link. So, check download உன்னொன்னு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ல வந்து கிளிக் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வேணும் green screen வீடியோ அது என்னோட வீடியோ description linkல நான் கொடுத்திருக்கேன் அதுவும் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினான ஸ்டெப் இது நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா screen recording ஆன் பண்ணிட்டு உங்களோட சேனலை subscribe பண்ற மாதிரி ஒரு வீடியோ நீங்க ஷூட் பண்ணனும் இந்த மாதிரி சோ வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க சேனல் நீங்களே subscribe பண்ணிட்டு all னு கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணனும் உங்களோட சேனலுக்கு சோ எந்த சேனலுக்கு உங்களுக்கு subscriber 3D bell buttonோ அந்த சேனலுக்கு சோ ஷூட் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா green screen இந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்க Google ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லனா என்னோட description linkல நான் எல்லாமே கொடுத்திருப்பேன் இந்த இமேஜோட லிங்க் எல்லாமே சோ நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா உங்க KineMaster ஓபன் பண்ணிக்கோங்க KineMasterல நிறைய பேருக்கு watermark issue இருக்குன்னு சொல்லுவீங்க சோ அதனால நான் KineMaster mode APK போட்டுருக்கேன் சோ ஒண்ணுக்கு ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் சோ செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் So KineMaster open பண்ணிக்கிட்டேன் So KineMaster open பண்ண பிறகு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா add video னு கொடுங்க add video கொடுத்து 16:9 கொடுங்க So 16:9 கொடுத்தப்ப இந்த மாதிரி ஒரு வரும் அதுக்கு அப்புறம் மீடியாக்கு போய்க்கோங்க மீடியால போய்ட்டு டவுன்லோட்ஸ்ல போய்க்கோங்க டவுன்லோட்ஸ்ல போய்ட்ட பிறகு green screen add பண்ணிக்கோங்க first green screen add பண்ணிட்ட பிறகு நல்லா என்ன பண்ணுங்க green screen-ஐ click பண்ணிட்டு இங்க சைடுல ஒரு சிசர் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு அதை டாப் பண்ணுங்க அதை டாப் பண்ணிட்டு ஈக்குவல் னு சொல்லி இருக்கு அதை டாப் பண்ணுங்க அதை டாப் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க green screen-ஐ நல்லா full image வர மாதிரி சோ green screen zoom பண்ணிட்ட பிறகு ஒரு 10 செகண்ட் நல்லா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க சோ ஃபார்வர்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா லேயர்ல போய்க்கோங்க லேயர்ல போய்ட்டு மீடியா டாப் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நான் டவுன்லோட் லிங்க்ல கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா description அந்த ஃபோன் எடுத்து நீங்க ஆட் பண்ணுங்க சோ ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வரும் சைஸ் கேக்கும் சோ சைஸ் நல்லா பெருசா வெச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் ஓகே அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா லெந்த் ஆக்கிக்கோங்க ஒரு 10 செகண்ட்க்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க மறுபடியும் லேயர் போங்க லேயர் போய்ட்டு மீடியா போங்க மீடியா போய்ட்ட பிறகு just நீங்க ஸ்கின் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண சொன்ன பாத்தீங்களா அந்த ஸ்கின் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி டாப் பண்ணுங்க சோ டாப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடுல பாத்தீங்கன்னா crop னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத ஆன் பண்ணுங்க சோ crop னு இருக்கும் சோ அது கரெக்ட்டா அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க cropping சோ ஆன் பண்ணிட்டா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க கீழ அந்த பேக் பட்டன் கட் பண்ணா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் கொடுங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும் நல்லா அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க சோ இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைடுல டஸ்ட்பின் பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் ன்னு பாத்தீங்களா பேக்வர்ட் சோ அதை டாப் பண்ணிக்கோங்க அதை டாப் பண்ணீங்கன்னா உங்களோட இமேஜ் அப்படியே மேலே போய்டும் பின்னாடி போய்டும் இதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு just வேண்டியது அந்த subscriber button சோ இந்த மாதிரி டாப் பண்ணிக்கோங்க சோ டாப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நீங்களே சோ நீங்களே பார்க்கலாம் நான் ப்ளே பண்றேன் So வந்து subscribe பண்ண மாதிரி இருக்க நார்மலா இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க மீடியா போய்ட்ட பிறகு நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் green screen சோ அத டாப் பண்ணுங்க சோ அத டாப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் சோ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் வர இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா கீழ போய்க்கோங்க கீழ பாத்தீங்கன்னா கோமோ கீன் இருக்கு பாத்தீங்களா குரோமோ கீ அத ஆன் பண்ணிக்கோங்க அத ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சோ சைடுல ஒரு black dot இருக்கு பாத்தீங்களா அது எதுவும் problem இல்ல ஓகே பண்ணிட்டு மறுபடியும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு crop ல போய்க்கோங்க crop ல போய் நல்லா crop பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கரெக்ட்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கரெக்டாக இருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு. ஓகே, நான் ஃபுட்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதி வீடியோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு. அப்படியே நல்லா கீழே வாங்க. கீழே வந்துட்டு இந்த இடத்துல தான் சப்ஸ்கிரைப் வேணும். கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ஹேண்ட் கீழே போயிடுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த வீடியோ ட்ரிம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுட்டேஜ் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக தெரியுது கீழே வர மாதிரி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா வீடியோ, அந்த வீடியோவை டேப் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு க்ராப்பிங்கில் போய்ட்டு ஜஸ்ட் அந்த பட்டன் வரைக்கும் க்ராப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குது வீடியோ. நான் ப்ளே பண்ணியோ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வீடியோன்னு அவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ இந்தமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பிறகு இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், அதே வீடியோ டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு சைடில் 3 டாட் இருக்கும், அதை டேப் பண்ணிட்டு ஸோ டூப்ளிகேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்ட பிறகு இது பாருங்கள் சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் லேயர் கீழே போயிட்ட பிறகு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட்டை டேப் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டை டேப் பண்ணிட்டு நல்லா நோத்திக்கோங்க. ஸோ நோத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இது என்ன பண்ணணும், செகண்ட் வீடியோ டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வேணும் கரெக்டாக. ஸோ பெல் பட்டன் கொடுக்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். செகண்ட் வீடியோ இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பெல் பட்டன் கொடுக்குற இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ மேலே வருது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ, அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டேப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வர மாதிரி. ஸோ கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கணும் அதை. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு செட் பண்ணிட்ட பிறகு அவ்வளோதான், நம்ம வீடியோவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த லேயர் வீடியோ போயிட்டு இந்த இடத்துல ட்ரிம்னு இருக்கும் மேலே அந்த க்ரீன் ஸ்க்ரீன், அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க கரெக்டாக நமக்கு வீடியோ முடிஞ்ச பிறகு. ஜஸ்ட் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அந்த வீடியோ போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. 6 செகண்ட்ஸ் வருது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் ஆகுது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் கண்டிப்பாக புரியும். ஆனால் சுத்தமாக புரியாது. நானே இது 10 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்து, எக்ஸ்போர்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோ ஆட் பண்ணுங்கள். 16:9 கொடுங்க. 16:9 கொடுத்து மீடியா போங்க. மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் கேட்கும். ஸோ பேக்ரவுண்ட் என்ன பண்ணுங்கள், நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேயரில் போங்க. லேயரில் போய்ட்டு மேபி நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும், நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஃபுல் இமேஜ் வர மாதிரி. ஓகே, ஜூம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டேப் பண்ணுங்கள். வீடியோ டேப் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. சைடில் இந்த இடத்துல கீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் பக்கத்தில் அந்த கீயை டேப் பண்ணுங்கள். கீயை டேப் பண்ண பிறகு அனிமேஷன் சொல்லிட்டு இருக்குது, ப்ளஸ் பக்கத்தில் கீழே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸை லைனாக கொடுத்துட்டே வாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டே வாங்க. ப்ளஸ்ஸு பக்கத்துலேயும் கொஞ்சம் தள்ளி வைங்க, ப்ளஸ்ஸு இது பக்கத்துலேயும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஸோ அதே மாதிரி அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டே வாங்க கண்டினியூவாக. ஓகே, ப்ளஸ் கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸ் ஆக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இடத்துல. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ளஸ் கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆன பிறகு ப்ளஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நார்மலாக கேட்கணும் நம்ம ஸ்க்ரீனை. எப்படி நம்ம ஜூம் அவுட் பண்ணணுமோ அதே மாதிரி நம்ம ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் மட்டும் கரெக்டாக கொடுங்க. ஸோ ஜூம் இன் பண்ணிட்ட பிறகு நார்மலாக நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, எப்படி நம்ம ஸ்க்ரீன் வேணுமோ அந்த மாதிரி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு மறுபடியும் அந்த கீ பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு ப்ளஸ் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல லைக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டே வாங்க. ப்ளஸ் கொடுத்துட்டே அந்த லைக் பண்ணும்போது நல்லா இது பண்ணிக்கோங்க, அந்த ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த இடத்துல ஆங்கிள் செட் ஆகிற வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ பார்க்கலாம் நீங்களே. ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வாங்க, ப்ளஸ் கொடுங்க. அதே மாதிரி ஹேண்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன் நார்மலாக்கிக்கோங்க. நார்மலாக ஃபஸ்ட் எப்படி இருந்தோ அதே மாதிரி. ஓகே, அது கரெக்டாக நீங்கள் டைமிங்கில் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைமிங் பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ வீடியோ கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ நார்மலாக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அனிமேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அந்த வாய்ஸை டேப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு அந்த bell button அழுத்துங்க bell button அழுத்திட்டு all and select பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி நீங்க பேசிக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்றேன் பாருங்க பாத்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு அந்த bell button அழுத்துங்க bell button அழுத்திட்டு all and select பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த black screen நல்லா இது பண்ணிக்கோங்க இது பண்ணிட்ட பிறகு கரெக்ட்டா நம்ம வீடியோக்கு ஏத்த மாதிரி ஓகே select பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா just அதை கொடுத்துட்டு export பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் export பண்ற பிறகு நம்மளோட வீடியோ நமக்கு தயாராயிடும் அவ்வளவுதான் இப்போ நீங்க இந்த வீடியோ எந்த ஒரு இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க புது YouTube சேனல் ஓபன் பண்ணனும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு 3D subscriber bell button யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ பண்றதுக்கு 3 hour ஆச்சு எனக்கு சோ பெர்ஃபெக்ட்டா அந்த எடிட்டிங் கத்துக்கிட்டு சோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணு எனக்கு 20 தடவைக்கு மேலயே அந்த வீடியோ என்னால ஷூட் பண்ண முடியல சோ அந்த delete footage என்கிட்ட இருந்தா நான் காமிக்கிறேன் பாருங்க So now photos la poitan ipo pathina inda 3 minute 7 minute so ellame and video na shoot pannumbodhu aachidan ipo na delete recently delete la poren parunga inda edutliyo pathina evlo irukku pathina delete footage 1 2 3 4 ellame and video shoot pannum neengale paakalam ellame and video shoot pannumbodhu anchi so romba hard work panna mudinjalukku unga friends ku share pannunga like pannunga en channel pidichirundha subscribe pannunga thanks for watching Tamilan Tech Pro